திருச்சி மணப்பாறை அருகே சுர்ஜித் அப்படிங்கிற 2 வயதான குழந்தை ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்து சிக்கியிருக்க சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த செய்தி தான் எல்லா சமூக வலைதளங்கள்லயும் அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பல மக்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் பல சினிமா பிரபலங்கள்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகரான தலா அஜித் அவர்கள் இப்போ ரொம்பவே வேதனையாகவும் ஆவேசமாகவும் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல தலா அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் இருக்க நடுக்காட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல சுஜித் அப்படிங்கிற 2 வயதான குழந்தை கடந்த 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்து சிக்கியிருக்காரு. அந்த 2 வயது குழந்தையான சுர்ஜித் அவர்கள் அந்த ஆழ்துளை கிணறுல சிக்கி இதுவரைக்கும் 2 நாட்கள் ஆக போது 2 நாட்களா எந்த ஒரு தண்ணீரும் சாப்பாடும் இல்லாம சுர்ஜித் அப்படிங்கிற குழந்தை அந்த ஆழ்துளை கிணறுல சிக்கி தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஆழ்துளை கிணறுல சிக்கி இருக்க அந்த சுர்ஜித் அப்படிங்கிற குழந்தையை மீட்கிறதுக்காண்டி மீட்பு குழுவினர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையானது ஆழ்துளை கிணறுல சிக்கின அன்னைக்கு மீட்பு குழுவினர் வந்துட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனா அந்த எந்த முயற்சிகளுமே கை கொடுக்கவே இல்லை. இதை தொடர்ந்து நேற்றைய தினமும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு மீட்பு குழுவினர் வந்து அவங்களுடைய யோசனையில அவங்களும் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த குழந்தை சிக்கி 2 நாட்கள் ஆக போது. ஆனா இன்னும் மீட்கப்படாத நிலையில தான் அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் வந்துட்டு கடைசி முயற்சியா ஒரு மிகப்பெரிய சவாலான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎன்ஜி ரிக் இயந்திரம் மூலியமா அந்த ஆழ்துளை கிணறு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய துளை அமைச்சு அந்த துளை வழியா அந்த குழந்தையை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து இப்போ அதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பவத்தை பத்தி பல மக்கள்ல இருந்து பல அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவான நம்ம தலா அஜித் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே வேதனையாவும் ரொம்பவே ஆவேசமாவும் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல தலா அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுர்ஜித் செய்தியை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. இந்த சம்பவம் நடந்த முதல் நாளே அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் வரையும் அந்த குழந்தையானது மீட்கப்படாத நிலையில இருந்துட்டு இருக்கு. நான் 2 நாட்களா தொடர்ந்து இந்த செய்தியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 நாட்களா எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. அந்த குழந்தை வந்துட்டு அந்த ஆழ்துளை கிணறுல எவ்வளவு கஷ்டப்படுது, என்ன மனநிலையில இருக்கு, 2 நாட்களா எந்த ஒரு பசியில அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் இருந்தும் அந்த குழந்தை வந்துட்டு 30 அடியில இருக்கிறப்பயே காப்பாத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அந்த குழந்தையை காப்பாத்த முடியாம இருக்கிறது ரொம்பவே வேதனையா இருக்கு. இனி அந்த குழந்தைய கடவுள் தான் காப்பாத்தணும். எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த குழந்தைக்காண்டி பிரார்த்தனை செஞ்சிருக்கோம். கண்டிப்பா அந்த குழந்தை வந்துட்டு கடவுளோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா மீண்டு வந்துடும். இந்த சம்பவம் தான் கடைசி சம்பவமா இருக்கணும். இனி அரசாங்கம் வந்துட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்து மூடப்படாம இருக்கிற ஆழ்துளை கிணறுகளை உடனடியா ஒரு சட்டம் போட்டு எல்லா கிணறுகளையும் மூடணும். இனி இது போன்ற ஒரு சம்பவம் தமிழகத்துல எங்கேயுமே நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தலா அஜித் அவர்கள் ரொம்பவே வேதனையாவும் ஆவேசமாவும் பேசியிருக்காரு. தலா அஜித் அவர்கள் சொன்னதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.